வணக்கம் நான் கோபிகீர்த்தி பேசுறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஐபிஎல் மேட்ச் பத்தி தான் சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இந்த மேட்ச்சுக்கு உள்ள போறது முன்னாடி என் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே இனிய ஆயுத பூஜை திருநாள் நல்வாழ்த்துக்கள் சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச் ஆர்சிபி தான் வந்து டாஸ் வின் பண்ணாங்க அவங்க சூஸ் பண்ணது பேட்டிங் அதனால ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆர்சிபி அடிச்ச ஸ்கோர் என்னன்னா 145 ஃபார் 6 விக்கெட் 20 ஓவருக்கு 146 அடிச்சா வின் அப்படிதான் சிஎஸ்கே செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 19வது ஓவர்லயே 150க்கு 2 விக்கெட் அடிச்சு வின் பண்ணிட்டாங்க இதனால 8 விக்கெட் வித்தியாசத்துல ஆர்சிபி சிஎஸ்கே வின் பண்ணாங்க இப்போ சிஎஸ்கே எதனால ஜெயிச்சது ஆர்சிபி எதனால தோத்துன்றதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே எதனால ஜெயிச்சது அப்படின்றத பார்க்கலாம் இத வந்து சொன்னா ஒரு ரெண்டு மேட்ச் முன்னாடி டோனி சொல்லிருந்தார்ல அந்த ஸ்பார்க் வந்து நம்ம யங்ஸ்டர்ஸ் பார்க்கல அப்படின்ற அந்த ஸ்பார்க் வந்து இந்த மேட்ச்ல தெரிஞ்சது அதனால தான் சிஎஸ்கே வின் பண்ணுது ஏன்னா கைக்வாட் அவர் தான் ஓப்பனிங்ல இறங்கி கடைசி வரைக்கும் அடிச்சு கொடுத்தாரு கடைசி வினிங் ஷாட் முதல் கொண்டு அவர் தான் அடிச்சாரு அது சிக்ஸ் அடிச்சு முடிச்சு கொடுத்தாரு அதை சொல்லி ஆகணும் அவ்வளவு அழகா ஒரு ஷார்ட்ஸ் எல்லாம் இந்த மேட்ச்ல இருந்தது அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம சொல்லிட்டே இருந்தோம் போன வீடியோல கூட நம்ம சொல்லியிருந்தோம் கைக்வாடுக்கு வந்து நம்ம அடுத்த மேட்ச் கைக்வாட்னு சொல்ல யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த மேட்ச் மட்டும் இல்லாம அடுத்த மேட்ச் வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னா இந்த மேட்ச் ப்ரெஷர்ல இருந்தாங்க அடுத்த மேட்ச் வந்து ஃப்ரீயா ஆடுவாங்கன்னு அதே தான் பண்றாரு தோனி மேக்சிமம் வந்து யங்ஸ்டர்ஸ் யாருமே மாத்திர ஆனா சாண்டன் மட்டும் உள்ள கொண்டு வந்தாரு இதெல்லாம் ப்ளஸ்ஸா இருந்தாலும் சிஎஸ்கே ஒரு பெரிய மைனஸ் இருக்கு அது இந்த சீசன் ஃபுல்லாவே வந்து சிஎஸ்கே பின்னாடி வந்துட்டு இருக்கு அது என்னன்னா ஃபீல்டிங் தான் ஆனா இப்ப நான் ஃபீல்டிங் சொல்லும் போது நான் 10 பேர் தான் சொல்றேன் ஏன்னா விளையாடுறது 11 பேர் நான் 10 பேர் தான் சொல்றேன் அந்த ஒருத்தர சொல்லல யார் அந்த ஒருத்தர்னா ஃபேப் டூப்ளிசிஸ் தான் ஏன்னா இந்த மேட்ச்ல ரொம்ப அருமையான மூணு கேட்ச் பிடிச்சிருக்காரு அதனால வந்து அவரை வந்து ஃபீல்டிங் நான் சேர்க்கவே மாட்டேன் மீதி 10 பேர் தான் நான் சேர்ப்பேன் அந்த 10 பேர் வந்து நல்லா ஃபீல்டிங் பண்றாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படிதான் தோணுது இந்த சீசன் ஃபுல்லாவே அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் இந்த மேட்ச்ல வந்து கோலியோட ரெண்டு கேட்சை மிஸ் பண்ணாங்க அதை பிடிச்சிருந்தாங்கன்னா ஏற்கனவே வந்து அவங்க அடிச்சது 145 தான் இன்னும் கொஞ்சம் ஒரு 10 ஆஃப் 3 ஒரு ஷார்ட் ஆயிருக்கும் அடுத்து பேட்டிங்ல கைக்வாடோட பேட்டிங் பத்தி தனியா பேசி ஆகணும் ஏற்கனவே பேசிட்டாங்க தனியா பேசி ஆகணும் ஏன்னா அவர் வந்து 65 ரன் நாட் அவுட்ல இருந்தாரு ரொம்ப அருமையா விளையாண்டாருன்னு சொல்லலாம் மேக்சிமம் விளையாண்ட எல்லாமே வந்து கிரீஸ் விட்டு வெளில அதாவது ஸ்டெப் அப் பண்ணி தான் விளையாண்டாரு இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையா இருந்து குறிப்பா இனிமே சிஎஸ்கே ஒரு நல்ல பேட்ஸ்மேன் கிடைச்சிருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன் அடுத்து இந்த மேட்ச் ரொம்ப நல்லா இருந்தது பவுலிங் முக்கியமா டெப் பவுலிங் வந்து ரொம்ப அருமையா இருந்தது தீபக் சாகர் ரொம்ப நல்லா போட்டு கொடுத்தாரு 20வது ஓவர் அதே மாதிரி அவங்களும் வந்து கொஞ்சம் ரன் சேர்க்க தவறிட்டாங்க அப்படிதான் சொல்லுவோம் ஏன்னா இந்த டிவிலியர்ஸ் ஓவரோட விக்கெட் வந்து ஒரு 18th ஓவர்ல விழுந்தது அதுக்கப்புறமே வந்து விக்கெட் தான் வேணாம் ரன்ஸ் பெருசா வரல அதனாலதான் ஒரு சின்ன ஸ்கோர்லயே வந்து நம்ம ஆர்சிபி வந்து முடக்க முடிஞ்சது இப்போ இந்த வின்னால பிளே ஆஃப்ல போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது இருந்தாலும் ஏதாவது ஒரு மிராக்கிள் இருந்தா கண்டிப்பா பிளே ஆஃப் குவாலிஃபை ஆக வாய்ப்பு இருக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்